ஸ்மைலி ட்ரிப்ஸ், கோடை காலத்தில் ஜாலியாக சுற்றுலா இந்தியாவிலும் வெளிநாட்டிலும். விஜய் வளர்ந்த உடனே ஏங்க நம்ம பிள்ளையும் நல்லா தான் இருக்கான், அவனை வச்சு ஒரு படம் எடுக்கலாமே எடுத்தான். அது என்னன்னா சொந்த படமா எடுத்ததும் தப்பா போச்சு. பிரேம்கிட்ட எவ்வளவு சொல்லி பார்த்தேன் கல்யாணம் பண்ண சொல்லி, வேணாண்டாடி எனக்கு வேண்டாம், எனக்கு நோ கமிட்மெண்ட்ஸ், நான் பேசாமல் இருக்கேன். நானும் எங்களுக்கு பிரேம்ஜி தான் ஒன்றா இருக்கிறோம். கடவுள் எதுக்காக எனக்கு இந்த தண்டனை கொடுத்தாரு அப்படிங்கிறது எனக்கு இன்னும் புரியல. நாங்கள் கஷ்டப்படுற நேரத்தில் நாங்கள் தனியாக அப்படி கொடுத்துருந்த போது இவங்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி யாருமே வந்து பார்க்கல. ஒன்றா சாப்பிட்டு இருந்த அண்ணன் தம்பிகளை விரட்டுற அளவுக்கு ஒரு என்ன நிகழ்ச்சி நடந்ததுன்னு சொல்லி நினைக்கும் போது தான் அன்னைக்கே அந்த பாட்டு எழுத வேண்டியிருக்கு. அன்னைக்கு தான் அந்த பாட்டு. இளையராஜா விட்டு பிரிஞ்சிருந்த நேரத்தில் ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர்கிட்டையும் போய், கண்ணா நான் சும்மா தான் இருக்கேன், அப்போ பாட்டு அப்பப்போ வரும்போது ஞாபகப்படுத்திக்க வர அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி வாரத்துக்கு ஒரு தரம் ஃபோன் பண்ண அது தொல்லைக்காவது கூடுவான்ல. இதுவரை இல்லாத உணர்வு இது பாட்டில். அந்த டைம் நான் வந்து மண்டே நான் வந்து மௌனம், மண்டே என்ன மௌனத்தில் இருக்கேன். அவன் சொல்கிறான், டாடி இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு டைம் மீட் பண்ணி ஒரு லவ்வர் சொல்கிற மாதிரி இருக்குது. தன்னையே வந்து விமர்சனம் பண்ணி கிண்டல் பண்ணிட்டு எல்லாரும் பண்ணிட மாட்டாங்க, அதில் ஒரு நகைச்சுவை கொண்டு வர்றது. இப்போ வில்லுபாட்டுக்காரன் படத்துலேயே ஒரு ஒரு காட்சி வச்சுருப்பீங்க. அதாவது இப்போ நம்ம அந்த மாதிரிலாம் இந்த ட்ராவல் அதெல்லாம் பேசுகிறோம். இப்போ அதில் வந்து அந்த ராமராஜன் சாருடைய குரூப் வந்து இளையராஜா சார் பார்க்க வரும்போது வந்து நீங்கள் நான் தான் இளையராஜா, அது ஒரு பேக் ஷாட்ல இளையராஜா மாதிரி சொல்ல வரல. அதாவது ஒரு அந்த ஒரு விஷயம் பண்ணுவாங்களே, ஒரு ஹியூமர் கொண்டு வருவாங்க தெரியுமா, அந்த மாதிரி அதை நீங்கள் அழகாக பண்ணீங்கன்னா. அவர் ஜிப்பாவை கேட்டான், போய் ஜிப்பாவை எதுக்கு இல்லை சீன் இது நீன்னு நினச்சி என்கிட்ட பேசுகிற இருக்கு, அதனால் நான் தாடி வச்சுருக்கேன் ஜிப்பாக போட்டு அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஏன் கூட பார்த்தீங்கன்னா அந்த குருக்கள்லாம் வருவாங்க வடபள்ளி கோயில் குருக்கள், அவங்களோட பேசி போனால் சாமியார் கூட இருந்தால் அவர் இளையராஜா தானே, அதனால் நான் போயிட்டு தான் ஐயா உடனே அப்படி திருப்பி விட்டு உனக்கு வாங்க வர ஊரில் கோயில் கட்டுறான். ஆஹா ஓகே எல்லாத்தையும் கேட்டோம்னா அவங்க வர்றதை பார்த்து ஏய் இந்த வேற மாதிரி இருக்கா அதான் வர்றதையா இல்ல அற்புதமான ஒரு காட்சி அதான் சொல்ல வரேன். இப்ப நம்ம பவுலுக்கு அப்புறம் கடைசியில வந்து தம்பியை பாருங்க கோயில் விஷயமா தம்பியை பாருங்க ராஜகிரண் சார் கூட இருப்பாருல்ல அதுல அந்த காட்சியில இருப்பாரு, அப்புறம் அவர் நடிக்க வரல, யாராரு வேடிக்கை பார்க்க வந்திருக்காங்க எல்லாத்தையும் பக்கத்துல அந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா எங்க குரு ஜி கே வெங்கடேஷ் இருப்பாரு, எங்க அண்ணன் பாஸ்கர் இருப்பாரு, லெனின் இருப்பாரு எடிட்டர் லெனின் இருப்பாரு, ராஜகிரண் சாருமே இருப்பாங்க, ராஜகிரண் இருப்பாங்க அவங்க எல்லாம் அந்த மாதிரி. இப்போ நான் அதான் கேட்க வந்தேன், இப்போ கிண்டல் பண்றதுல இருக்கும்போது கரகாட்டக்காரன் தொடக்க பாடலையுமே வந்து அதே நீங்க தொடர்ந்து முதல் பாடல் பாடிட்டே இருந்தாங்க, அது எழுதிய என்னையே எழுதி பாட வைக்கிறாங்கன்ற மாதிரி விஷயத்த அந்த ஐடியாலாம் எப்படி சார் வருது ஒரு ஒரு இயக்குனருக்கு எப்படி வருதுன்னா சார் தெரியல. மேல இருந்து வந்து எப்படி சொல்றது அது சாருமே இதுதான் சொல்லுவாங்க கேட்கும் போது, அது எனக்கு தெரியல மேல இருந்து வருது எங்களுக்கு ஏதோ கை வச்சாலும் இப்போ ஒரு டியூன் கிடைச்சதுன்னா எனக்கு பாட்டு எழுதுறேன்னா இந்த நேரத்துல எனக்கு என்ன உதவிதா தானே வார்த்தை. பிரபு அண்ணன் சொல்லுவாங்க, வெங்கட் பிரபு அண்ணன் அவர்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க ஃபாஸ்ட் ஃபுட் கவிஞர் தான் கூடும் அப்பாவை, திடீர்னு போன்லயே அப்பா இந்த டியூன் பாட்டு வேணா டக்குன்னு வர வரிகள் வந்து விழு. இதுவரை இல்லாத உணர்வு இது பாட்டுல அந்த டைம் நான் வந்து மண்டே நான் வந்து மௌனம், மண்டே என்ன மௌனத்தில் இருக்கேன். அவன் சொல்றான், டாடி இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணி ஒரு லவ்வை சொல்ற மாதிரி இருக்குது, ஆனால் லவ் ஸ்ட்ரைட்டா சொல்லக்கூடாது, எனக்கு மனசுக்குள்ள ஒரே ஆனந்தமா இருக்கின்ற மாதிரி ஒரு பாட்டு வேணும்னு சொல்லிட்டு இதுதான் டியூனை மட்டும் எனக்கு இதில் அனுப்பிச்சிட்டான். சரி இதில் போட்டோன்னா ஓகே இதுவரை இல்லாத உணர்வு இது இன்னும் ஃபுல் பாட்டு அவன் போகிறதுக்குள்ளே எழுதி அனுப்பிச்சிட்டான். அதை விட அவன் பேத்தாஸ் அங்கே ஒரு இல்லைங்களா, அவன் அங்கே உட்காந்து ரெக்கார்டிங் தேட்டரில் உட்காந்து சொல்கிறான் மண்டாடி அதே பாட்டு பேத்தாஸில் அவன் பாடுற மாதிரி பொண்ணு பொண்ணை நம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏமாத்திட்டா அப்படிங்கிற மாதிரி எனக்கு வேணும்னே அங்கே எழுதி அனுப்புறது தான் அந்த வீட்டில் உட்காந்துட்டு அதே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அங்கே எழுதி அனுப்புறோம். இப்போ வந்து உங்களுடைய மகனை வச்சு படம் எடுக்கணும், பூஞ்சோலையும் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்றது அது என் இப்போ ஒய்ஃபுடைய ஆசை, அதை நான் நிறைவேற்றுறதுக்காக தான் நான் வந்து இப்போ படிச்சுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா அவளுக்கு என்ன ஆசைன்னு சொன்னால் விஜய் பிரபுவோட மூத்த கொஞ்சம் மூத்த பொண்ணு பையன், அவங்க அம்மாலாம் எங்கள் குரூப்பில் தான் பாடிட்டு இருந்தாங்க, சோபா அம்மாலாம் வந்து அம்மாலாம் பாடிட்டு இருந்தாங்க, நாங்கள் மியூசிக் பண்ணிருக்கோம் அதனால பயணங்கள்லாம் நாங்கள் வந்து ரயிலில் போகும்போது விஜய் நாங்கள் கொஞ்சம் நேரம் வச்சுக்கிறது அந்த மாதிரி வச்சுக்கிறதெல்லாம் அந்த நேரத்தில் நடந்திருக்கு. அப்போது என் ஒய்ஃபுக்கு விஜய் வளர்ந்தவுடனே ஏங்க நம்ம பிள்ளையும் நல்லா தான் இருக்கான், அவனை வச்சு ஒரு படம் எடுக்கலாமே எடுத்தான், நல்லா இருந்தது நல்லா இருந்தது. அது என்னென்னா சொந்த படமாக எடுத்ததும் தப்பாக போச்சு, இல்லைன்னா அது ரிலீஸ் ஆகிருக்கும் ரொம்ப செலவு. படம் ஃபஸ்ட் காப்பி ரெடி,
இப்போ பார்த்தாலும் நல்ல சப்ஜெக்ட் அது. அதாவது எஸ்டேட்டில் போய் வேலை செய்கிறவங்களுடைய ஃபேமிலி, கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலிக்கும் அந்த எஸ்டேட் ஓனருடைய பொண்ணுக்கும் லவ், இவங்கட்டும் மதுரையில் காலேஜில் படிச்சிருப்பாங்க. அங்கே தான் மீட் பண்ணும்போது வகைக்கால இவனை என்னென்ன கிண்டல் பண்ணோம் அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் இது வரும். அதை வச்சு லவ், அது ஏற்ற தாழ்வுகளை வச்சு அந்த கதை அப்படின்ற ஒரு சாங்ஸ் ஆனால் வெளியே வந்து நாங்கள் இப்போ கேட்டுருவோம் அந்த பாடல்கள் வெளியே. கானகுயிலே கண்ணுறக்கம் போனதடி, கண்ணிமைகள் மூடுமோ என் கண்மணியை கூடுமோ, என்னைக்கள் ஜாழிடமா சொல்லி வர தாமதமா, நல்ல பதில் கூறடியுமா. நல்ல பாட்டா அண்ணா, அவ்வளவு லைச்சு போட்டார் அந்த பாட்டை போட்டு போட்டு சொல்லி சொல்லி கேட்பாரு. நல்ல பாட்டெல்லாம் நான் அந்த படத்தில் வேஸ்ட் பண்ணிட்டேன். இவங்க எல்லாரும் பாடிருப்பாங்க வரல, யுவன் அவர்கள், எஸ்பி சரண், எல்லாருமே. ஆமா, எல்லாரும் பாடிருப்பாங்க. பண்ணகுமா நக்குமா நக்குமா இதை நக்குமா நம்ம கையில் சிக்குமா. ஆனா சார், இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பேட்டியில வந்து வெங்கட் பிரபு அண்ணா சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து இப்ப நம்ம ஒரு அடித்தட்டுல இருக்கிறோம், நம்ம புகழோட உச்சிக்கு போறோன்றது வேற, அந்த மாதிரி இருந்து போயிட்டு திருப்பி ஒரு டவுன் ஃபாலை சந்திக்கும் போது அதை விட கொடுமை. நல்லா வாழ்ந்துட்டு திருப்பி ஒரு நம்மளோட ஃபினான்சியல் அடி வாங்கும் போது அது ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள். அது நாங்க எங்க குடும்பம் கடந்து வந்திருக்கோம். நாங்க திருப்பி நாங்க வேலை வரும்போது தான் வந்து அது தெரியும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எங்களுக்கு அந்த சந்தோஷமும் மிகப்பெரிய சந்தோஷமா கர்வப்படுற அளவுக்கு நாங்க சந்தோஷத்தை கொண்டாடல, மத்தவங்களை மதிக்காம அப்படிலாம். அந்த யாருக்கு போ அதை வந்திருக்கான் பாப்போ சார் அப்படின்னு இருக்குல்ல. நான் கஷ்டப்படுற நேரத்தில் மற்றவங்க வந்தால் அதை வாங்கன்னு சொல்லி தான் பழக்கமே தவிர மற்ற வந்து யாரும் பார்க்கலை. நாங்கள் கஷ்டப்படுற நேரத்தில் நாங்கள் தனியாக அப்படி கொடுத்துருந்த போது இவங்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி யாருமே வந்து பார்க்கல. நாங்களே எனக்கு கிடச்ச கச்சேரிகளை வச்சு அதை வச்சு இதை வச்சு இந்த குடும்பத்தை ஓட்டுறது, பிரபு கல்யாணத்தை பண்ணுறதுக்கு தான் எங்கள் வீடை விற்றோம். அந்த மாதிரி அதெல்லாம் அவனுக்கு தெரியும், எல்லா சமாச்சாரங்களும் தெரியும். அது மாதிரி கஷ்டம் இன்பம் துன்பம் எல்லாம் கலந்து வந்துட்டு தான் இருக்கும். எல்லாத்தையும் சமமாக எடுக்க தெரிஞ்சால் இதே மாதிரி என்ன மாதிரி எப்போதும் சந்தோஷமாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் பிரேம்ஜி அண்ணா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக ஃபினான்ஷியலாக எங்களுக்கு உதவி. ஒருத்தர் தான் வந்து அவன் தான் கீபோர்டு வச்சுப்பான். அவனை பல பேர்கிட்ட சொல்லி 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 யார்கிட்ட வச்சிருக்கான், கேஸ்பிட்ட வச்சிருக்கான், மணி சர்மாட்ட, அப்புறம் தெலுங்குல தான் நிறையா பண்ணான். ரேப் ஃபஸ்ட்டு கொண்டு வந்து அவன் தானே ரேப் அங்கே அந்த காலேஜில் தான் படித்தான். அதனால் ரேப் கொண்டு வந்த போது வந்து அதெல்லாம் கொண்டு வந்து ஒரு அவனுடைய இதுதான் அப்படி போகுது. அவன் அப்படி அப்போ நாங்கள் வேலையெல்லாம் உட்காந்த போது இவன் ரெக்கார்டிங்க்கு போயிட்டு சம்பாரித்து அதை பண்ணதை கொண்டு வந்து கொடுத்து சமையல் பண்ணி சாப்பிட்ட அனுபவங்கள்லாம் அற்புதம். இன்னும் அந்த பிள்ளைங்க தான் என்னை பார்த்துட்டு என் லட்சணம் பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க, சம்முன்னு வச்சிருக்காங்க, சூப்பராக வச்சிருக்காங்க. அந்த மாதிரி பிள்ளைங்க தலை தூக்குறது அப்புறமா அவங்களோட வெற்றி. இப்போ நம்ம ஒரு வெற்றி, இவ்வளோ இவ்வளோ ஆண்டுகள் நம்ம நிறைய பண்ணிவிட்டு எல்லாத்துலேயுமே படுத்து தலை தூக்குறாங்க. இவர் ஒரு பக்கம் இசையமைக்கிறார், நடிக்கிறாரு, மூத்த பையன் வந்து அவரும் நடிச்சிருந்தார். பட் இயக்குனராக வரும்போது இன்னைக்கு பெரிய பெரிய படங்கள் இன்னைக்கு பண்ணும்போது இப்போ பாருங்க, கஸ்டடி வந்து தமிழ் தெலுங்குல போது என்னவோ பண்ண போகுது. நல்ல நல்ல அறிகுறி இருக்குது அதில். அப்படியா? நல்ல சக்ஸஸ் ஆகும், அருமையாக சக்ஸஸ் ஆகும். இவங்க ரெண்டு பேரும் இசையமைக்கணும் அப்படின்றது அது யார் எடுத்த முடியும் தான் சொல்லுவேன். அப்படியா? அண்ணன் பொண்ணு அண்ணன் தெலுங்கு படம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. முதல்ல அவரை போட்டுக்கோ, இல்லை டேடி எனக்கு இவனோட ஒர்க் பண்ணியே எனக்கு வந்து பழக்கமாக போச்சு, நான் கேட்டதை அவன் கொடுத்துருவான் அப்படின்னோடனே, நீ கேட்டதே இந்த பாட்டை வச்சு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு ஒரு சம்பளம், அவருக்கு ஒரு சம்பளம், டபுள் பேமெண்ட்டு மியூசிக் டைரக்டருக்கு. அப்படி வந்து அண்ணன்ட்ட வந்து சாங்ஸை வாங்கி அவன் அப்ரிஷியேட் பண்ணி பாட்டால் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அள்ளி பின்னி எடுத்திருக்காங்க, படத்தில் எடுத்திருக்காங்க. அது மாதிரி ஒரு அற்புதமான வேலை. உங்களுடைய மனைவி நிச்சயமா இப்போ அது அந்த காதல் கதையெல்லாம் சொல்லிக்கோங்க. அவள் இல்லைன்னா எங்களுக்கு இந்த உயர்வு கிடைச்சிருக்குது. ஏன்னா வந்து சேர்ந்த ஜாதகம் அந்த மாதிரி. நாங்கள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் 74 தான் சொன்னேன், 74 கல்யாணம் ஆச்சு. 77 பிரபு பிறந்தா, பிரபு பிறந்தோன்னா அண்ணாக்களை ஃபிக்ஸ் ஆச்சு. அண்ணாக்களை ரிலீஸ் ஆகும்போது பவத்தா பிறந்தா ஏற்றம் 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 தான். பிரேம் பிறந்த போது நான் கார் வாங்குறேன் சொந்தக்கார். அந்த மாதிரி மனசு போக டெவலப்மெண்ட்டாக தான் தெரியுதே தவிர எதுவுமே எங்கேயுமே இறங்கி தடுங்கி விழுந்து ஐயா ப்ளீஸ். இது வரைக்கும் ஒரு பைசா கடன் இல்லாதவனா, யார்கிட்டையும் ஒரு ஒரு கடன் வாங்குறதே இல்லை. கடன்லாம் மொத்தமாக நான் வாங்கியிருந்தேன், ஃபைனான்ஸில் வாங்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒரு நேரம் பார்த்து அடைச்சம் பாருங்கள். அது கரெக்டாக எனக்கு கைட் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தாங்க. அவங்க வந்து இந்த டைமில் போய் அந்த பணத்தை கொடுத்து நீங்கள் செட்டில் பண்ணுங்கள், உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய இதே வராதுன்னு சொல்லி எனக்கு மிக வேண்டிய எனக்கு பொண்ணு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு சொன்னதுனால அவங்க மூலமாக அதை போய் அடைச்சான். ஒரு பைசா இது வரைக்கும் கடன் இல்லாமல் வாழ்ந்துட்டு, எங்கேயும் கடன் வாங்குறத இல்லை. அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறது காரணம் அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் சம அளவுலேயே எடுத்துகிட்டு போகிறதுனால எதுவுமே ஒன்று சிரமத்தை இல்லை. அவங்க எவ்வளோ பெரிய பக்க பலமாக இருந்திருக்காங்க உங்களோட வாழ்க்கையில்? ஐயோ, ஏன் கேட்குறீங்க? ஒன்றுக்கும் பாராட்டுவா, ஒன்றொன்றுக்கும் திட்டுவா, ஒன்றொன்றுக்கும் பொறாமப்படுவா.
அவங்கள எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க இப்போ இந்த ஒரு ரொம்ப சார் ரொம்ப சார் அது வரும் உள்ளே உள்ளுக்குள்ளே அடைக்கிட்டு உள்ளுக்குள்ளே நினச்சிட்டு உள்ளுக்குள்ளே அழுதுட்டு கண்ணீரை உள்ளுக்குள்ளே விட்டுட்டு அப்படி தான் இருக்கட்டு ரொம்ப உதவியாக இருந்தா லைஃப்பில் வந்து ஏன்னா மியூசிக் டைரக்டர் ஆகினதே அவள் தான் நான் வேண்டாம் அந்த அண்ணா கோச்சுக்குவார் வேண்டாம் அப்படின்னோடனே ஏங்க உங்களுக்கு திறமை இருக்க ஒரு சான்ஸ் தேடி வருது இன்றைக்கி தான் ட்ரை பண்ணி பாருங்களேன் சான்ஸ் வந்தால் வரட்டும் வரலன்னா தான் ஆல்ரெடி வேலை இருக்குது அதை செஞ்சுட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி என்னை கம்பல் பண்ணி என்னை மியூசிக் பண்ண வச்சதே அவள் தான் அதனால இவ்வளோ பெரிய லைஃப்னு பாருங்க இவ்வளோ ஒரு ஒரு உயர்வையும் பார்த்துருக்காங்க கூட இல்லை அதே மாதிரி என்னுடைய கடமை இல்லை அவளை பார்க்க வைக்காத நாடே கிடையாது எல்லா நாட்டுகளிலும் என்னுடைய இசை நிகழ்ச்சி நடக்கும் அந்த இசை நிகழ்ச்சிகளுக்கு குடும்பத்தோட தான் போவேன் நான் மியூசிக் பற்றி பேசியிருக்கும் போது அந்த காலத்துலேருந்து நீங்கள் ஒரு இசையமைப்பாளராக 200 படங்கள் பண்ணியிருக்கீங்க ஒரு முதல்ல அண்ணாக்கு அதில் விருப்பம் இல்லைன்னா கூட அதுக்கப்புறம் பிற்காலத்தில் உங்களுடைய இசையை பற்றி பாராட்டிருக்காரு அதாவது பண்ண பாராட்டிருக்காரு அவருடைய பாடல்களை கிட்ட கொடுத்து இதை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துரு அப்படிம்பாரு சிலதுக்கு நீயே பேக்ரவுண்ட் போட்டுருப்பாரு சில நேரம் பேக்ரவுண்டை எழுதி கொடுத்து என்னை போய் அந்த ஸ்டுடியோவில் பண்ணிக்கோ அப்படிம்பாரு அது பாய் சோரம் தெரிஞ்ச ஆட்களை போட்டுக்கோ அப்படிம்பாரு இது இது மாதிரி தான் எனக்கு ஃப்ரீடம் ஃப்ரீடம் அவருடைய படங்கள் தீபாவளிக்கு எல்லா லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் ஆகும் எல்லா லாங்குவேஜ்லையும் அவர் தான் கிங்கு தெலுங்குல மலையாளத்தில் தமிழில் எல்லா கன்னடத்தில் எல்லாத்துலேயும் அவர் தான் இருப்பார் அதனால் நிறைய ரிலீஸ் வரும்போது அதை வந்து நாங்களும் படம் பிரிச்சுக்குவோம் அந்த படம் நீ பண்ணு இந்த படம் நான் பண்ணுறேன் சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆர்கஸ்ட்ரா என்ன ஆர்கஸ்ட்ரா வச்சு நான் அந்த பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு அண்ணனோட சேர்ந்து அவருடைய ஒர்க்கில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன் இப்போ நீங்கள் கிரியேட்டிவ் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ இதுவரை இல்லாத உணர்வை பற்றி அது ஓகே நீங்கள் சொல்லிங்க ஒரு ஃபோர் த ஃபோனில் கேட்டக்குன்னு சொல்லிட்டோன்னே ரொம்ப பீக்கில் இருக்கும்போது நீங்கள் சொல்லும்போது ரொட்டீன் மாதிரி வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு கம்போசிங் ரெக்கார்டிங் போகிறோம் திருப்பி அடுத்து டியூன் பண்ணுறோம் அப்படின்றது அப்போ இன்ஸ்டண்ட்டாக எப்படி வந்திருக்கும் கிரியேட்டிவிட்டியாக அப்போ அது எது சொன்னாலும் இப்போ வார்த்தைகள் வந்து விழுறது மியூசிக் பண்ணுறதாகட்டும் அது அந்த ரகசியம் மட்டும் நிஜமாகவே தெரியல சார் யாருக்கும் யாருமே சொல்ல முடியாது ஏன்னா வந்து நீங்கள் தினம் அவங்க வீட்டில் கேட்டு பாருங்களா அவங்க சமைக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கு ரசம் ஒரு நாளைக்கு ஒரு வேறு டைப்பாக ஏய் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குடின்னு ஒரு வார்த்தை சொல்லுவேன் அப்போ நேற்று நல்லா இல்லையா சண்டையெல்லாம் வரும் அந்த மாதிரி அவங்க அவங்களுடைய காம்பினேஷன்ஸில் அதை நினைக்கிற நேரத்தில் ஏன்னா அதாகத்தானே இருக்கிறோம் நாங்கள் வேறு வேலை கிடையாது இல்லை எங்களுக்கு என்ன இப்போ இந்த இந்த தலைமுறையில் இருக்குது எங்களுக்கெல்லாம் ஆச்சரியம் என்னென்னா வந்து ஒரு இசையமைப்பாளர் இப்போ உங்களோட அணியாகவே 1000 படங்களுக்கு மேலே பண்ணியிருக்காங்க இத்தனை டெய்லி கம்போசிங் எப்படி சாத்தியமாச்சு வருஷத்துக்கு 40 படங்கள் 35 படங்கள் எல்லா லாங்குவேஜ்லேயும் போடுறதெல்லாம் ஹிட் ஆகுது அது ஒரு இப்போ வியப்பாக இருக்குது அது சாத்தியமா அப்படின்றத முடியாது இந்த காலகட்டத்தில் அது வாய்ப்பே கிடையாது ஆனால் எப்படி நிகழ்த்தியிருக்காங்க அது அப்படின்றது தான் ஆச்சரியமாக இருக்குது எங்களுக்கு அது தெரியல சார் ஏன்னா வந்து அந்த சிச்சுவேஷன் சொல்கிறாங்க இதை விட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பல நேரங்களில் சிச்சுவேஷன் சொல்லி பாடல் எழுதுறது உண்டு சில நேரம் அண்ணன் டேட்டு கிடச்சோடனே ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் நம்ம மற்ற அதை ரெடி பண்ணி கொண்டு பண்ண படம் தான் காலை நேர பூங்குயில் ஏதாவது ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணணும் பூஜைக்கு அதான் அண்ணன் தரதரீர நல்ல அதான் அந்த ட்ரீட் கொடுக்குறாரு ஆர் சுந்தரராஜ் ஆர் சுந்தரராஜன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான நண்பன் நான் பாட்டு எழுதாமல் படம் ரிலீஸ் பண்ணவே மாட்டான் அந்த மாதிரி ஏன்னா அவனை டைரக்டர் ஆகிறதுக்கு பெரிய உதவி பண்ணவனா அண்ணன் மாட்டேன்ட்டார் முடியவே முடியாதுன்ட்டார் பயணங்கள் முடியதில்லை பயணங்கள் முடியதில்லை கோவை தம்பி தான் அமர் சொன்னார்னா நடக்கும் நீ அமரப்படிட்டார் நான் இப்போ இப்போ சொல்கிறேன் அவன் நான் எனக்கு ஃப்ரெண்டு நாங்கள் நீங்கள் எல்லாருமே அந்த ஒரு எல்லாம் சொல்லோட ஃப்ரெண்ட்ஸு அப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு படம் மியூசிக் பண்ணினேன் அந்த படத்துக்கு அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் கதைக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணார் அப்போ நான் அண்ணன்ட்டு போய் சொல்கிறேன் அந்த ரொம்ப நல்ல பையன் நான் கொஞ்சம் வாய் தான் ஜாஸ்தி அதுதான்டா எனக்கு பிடிக்காது நீ யார்ட்டையும் ஒரு வேலை செய்யலாம் வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்னாரு நீ கதையை கேளு உனக்கு பிடிச்சா நீ பண்ணு இல்லைன்னா வேணாம் சொல்லு எனக்கு ரொம்ப வேண்டிய வேணும் கெஞ்சி கேட்குறேன் நான் என்ன பண்ணுறது சரி வர சொல்லு அப்படின்ட்டாரு பூர்ணிமா ஜெயராமுக்கு அட்வான்ஸ் கொடுத்தது கம்பெனி சார்பாக நான் ஓ கோவை தம்பி அமர் சார் வச்சு அந்த படத்தை நீ பண்ணணும் அப்படின்றது அந்த படத்துக்கு போய் அட்வான்ஸ் கொடுத்தேன் நான் முதல்ல அதுக்கு ஹீரோவாக ஃபிக்ஸ் பண்ணது சுரேஷ் பன்னீர் புஷ்பம் சுரேஷ் அவன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் போய் விழுந்தான் அதுக்கப்புறம் ஸ்டில்ஸ் ரவி அவங்க தான் வந்து எங்கிட்ட ரொம்ப கேட்டு ஏய் மோகன் நல்லா பண்ணுவேன் என் மோகனை பண்ணி விட்டுரு அப்படின்னு மோகனை போட சொல்லி அந்த படத்தை முடித்தோம் அந்த மாதிரி அனுபவங்கள் அந்த டைமில் அது மாதிரி நம்ம சொல்கிறது கேட்குறது நடக்கிறது எல்லாமே எல்லாம் ப்ளஸ் 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 சார் தர்மதுரையில் ஒரு பாடல் ஆண் என்ன பெண் என்ன அது வந்து நீங்கள் உங்களுடைய சொந்த அனுபவத்தில் லைக் அண்ணன் தம்பிகள் அப்படி வச்சு எழுதுனதா முன்னாடி சொல்லியிருக்கீங்க நெரிசல்கள் ஏற்பட காரணம் என்னவோ அமையும் பொதுவாக அது சரிக்கு சமமாக நம்ம வளர்கிறது சில கண்களுக்கு பிடிக்காது அந்த மாதிரி இருக்கும்போது தான் ஒரு சாப்பாட்டு நேரம் தான் நாங்கள் மூணு பேரும் ஒன்றா சாப்பிட்றது
மத்தியான நேரத்தில் எங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடு வரும், அண்ணன் வீட்டிலேருந்து சாப்பாடு வரும், எல்லாம் அண்ணனோட சேர்ந்து சாப்பிட்ணுங்கிறக்கா இளையராஜாவோட என்னோட சாப்பாடுலாம் அங்கே எடுத்து சொல்லி நாங்கள் சாப்பிட்டுட்டு இருப்போம். இப்படி தான் நடந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் அது என்ன என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு இல்லை, இனிமேல் நீங்கள் அங்கே போய் சாப்பிடணும், எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக சாப்பிடணும், மைண்டு சரியில்லைன்ட்டு நாங்கள் போய் அங்கே ப்ரொஜெக்ட் ரூமில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். அன்றைக்கி சாப்பிடவே இல்லை, சாப்பாடு திருப்பி எடுத்துகிட்டு போக சொல்லிட்டோம். நானும் சாப்பிடல, எங்கள் பாஸ்கர்னு சாப்பிடல. ஒன்றா சாப்பிட்டுட்டு இருந்தால் அண்ணன் தம்பிகளை விரட்டுற அளவுக்கு ஒரு என்ன நிகழ்ச்சி நடந்ததுன்னு சொல்லி நினைக்கும் போது தான் அன்றைக்கே அந்த பாட்டு எழுத வேண்டியிருக்கு. அன்றைக்கி தான் அந்த பாட்டு, இந்த மாதிரி அண்ணன் தம்பிகளை வளர்த்துட்டார், அவங்க ஒன்றும் மதிக்கிறதில்ல, அவங்க உடல பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க, தவிர புக்க கிராமத்துக்காரன் ஒன்று சேர்க்கக்கூடாதுன்னு அப்படி ஒரு வாட்டுன்னு போட்டது தான். ஒன்று கொண்டு ஆதரவு உள்ளத்திலே ஏன் பெரிது, பொன்னும் பொருள் போகும் வரும் சொந்தம் விட்டு போவதில்லை, தேடும் பணம் ஓடிவிடும் தெய்வம் விட்டு போவதில்லை, ஊருக்கும் பேருக்கும் காருக்கும் இஷ்டப்பட்டு வெட்டுக்கள் குத்துக்கள் ரத்தங்கள் போவதென்ன, இதை தெரிஞ்சும் இதை புரிஞ்சும் இன்னும் மயக்கமா, ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஒரு இனம்தான், காடென்ன மேடென்ன நாடென்ன வீடென்ன எல்லாம் ஒரு நிலம்தான், நீயும் 10 மாசம் நானும் 10 மாசம் மாறும் இந்த வேஷம். இதுதான் பாட்டு எடுக்கிறதா தான் எடுக்கு, இல்லை என்ன போன்னு சொல்லிட்டு போட்டு வந்தேன். அவன் திட்டுவான், எனக்கு என்ன நினச்சி அவருக்கு கொஞ்சம் பயம் உண்டு, அவர் பழிச்சுட்டு கேட்டுறேன்னா அதனால் ஒன்றும் சொல்லிடாது அப்படி வந்தவர். சில நேரத்தில் வரும் சார், உறவுன்னு இருந்துச்சுன்னா உறவுகளில் வரும், பிரிவுகள் வரும், ஒற்றுமை வரும், பிரிஞ்சதுக்கப்புறம் கூடுற சந்தோஷம் வரும், எல்லாமே வரும், எல்லாமே கிடைச்சிருக்கு லைஃப்பில். பிரிவுனால எவ்வளோ வேதனைப்படுறோம், இது சேர்ந்ததுனால எவ்வளோ சந்தோஷப்படுறோம் அப்படிங்கிறது. மனசில் பட்டது எப்போ பேசிடுறீங்க இல்லையா? இப்போ இது முன்னாடி கூட இப்போ உங்களுக்கும் ராஜசருக்கும் அந்த விரிசல்லாம் ஏற்பட்டுருக்கும் ஒரு இடத்துக்கு அப்புறம் திருப்பியும் இணைஞ்சிட்டீங்க, மனசில் பட்டது பேசுறது இருக்குல்ல, அது இப்போ அப்புறம் நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்றதுன்னு. இப்போ அந்த பேசாமல் இருந்த காலகட்டம் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமான கஷ்டமாக இருக்கும், கஷ்டமாக தரும். அது 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 விளக்கி சொல்லக்கூடாது, வேண்டாம், ஏன்னா குடும்ப விஷயம் எல்லாம் சேர்ந்துருக்கும். ஆ சரி சரி, அதனால அவளை திருப்பி இணைஞ்சே போய் எப்படி இருந்தது அண்ணன் டக்குன்னு கூப்பிட்டாங்க, சந்தோஷமா இருந்தது அவ்வளவுதான். நான் வந்து இப்போ கெத்தா தான் இருந்தேன், அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன், டேய் நான் இப்படிதான் ஆகி போட்டான்னு உனக்கு தெரியும் இல்லையா, உனக்கு எனக்கு இருக்கிற தம்பி நீ ஒரே ஒருத்தன் தான், இதே வார்த்தையை சொல்றேன், எனக்கு இருக்கிற தம்பி நீ ஒரே ஒருத்தன் தான், உண்மையில ஆசை வைக்காம அனுபவிக்க எனக்கு காட்ட தெரியலடா, எனக்கு தெரியல எப்படி எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியல, அதனால என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது உன்னால. சரிண்ணா அவ்வளவுதான், அந்த வார்த்தை போகிறோம். அவ்வளோ பெரிய ஆள் இருந்து இன்றைக்கி கூட போட்டுங்க என்னோடய பேஜில் இருக்கிறது, இதில் இந்த இவ்வளவு பெயர் பெற்ற இளையராஜாவுக்கு வேறு எவனும் கிடையாது, நான் ஒருத்தன் தான் தம்பி, அவ்வளோ பெருமைகளும் எனக்கு தான் சேரும், எனக்கு அப்புறம் யாரும் இல்லை, ஒரே ரத்தம் அப்படிங்கிற மாதிரி போட்டோம் பெருமையாக. இப்போ அவருக்கு பல அங்கீகாரங்கள் கிடைச்சிருக்கு தேசிய அளவில், உலக அளவில். ஒரு நீங்கள் வந்து பன்முகம் கொண்ட ஒரு கலைஞர், நீங்கள் இசையை தாண்டி சொன்ன மாதிரி இயக்கம், நடிப்பு, பாடல், நிறைய விஷயங்கள் இருக்கு, உங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்ன சார் அங்கீகாரம், கங்கம்பரன் நீங்கள் கூட்டு பேட்டி எடுக்கிறதே பெரிய அங்கீகாரம். இது இப்போ பல பேர் பார்த்துட்டு ஐயோ அவர் பேட்டினா சந்தோஷமாக இருக்கு யார் சொல்கிறாங்களே, அது பெரிய அங்கீகாரம். எங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்களா, தயவு எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறாங்களே, வீட்டில் கூப்பிட்டு பாட வைக்கிறேன், இளையராஜாவுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கா, ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போனோம்னா விருந்துக்கே போக மாட்டார், வர மாட்டார், இப்படி ஜனங்களோட ஜனங்களாகவே இருந்துட்டு போய்கிட்டு இருந்தால் ஒரு இடத்துல தானே சார் கொஞ்சம் வாய் தரது. ஃப்ளைட்டில் பாடிட்டு வந்திருக்கோம் நானும் பாலசுப்ரமணியமும், சிங்கப்பூரில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் நான் கேட்டு நான் வேற இந்த ஸ்ரீ ஃபீல்ட் சிங்கர்ஸ் மியூசிக் லைன் வாண்ட் டு சிங் சம் சாங் ஃபார் அவர் ஆடியன்ஸ்ன்னு ஓகே போய் அவங்க பர்மிஷன் கேட்டாங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க ஊருக்கு எல்லாம் வாங்குறதெல்லாம் வாங்கிட்டீங்களா அப்படிங்க தூப்பிட்டு கேட்டு பாட்டு பாட்டுங்கன்னா வர்ற வரைக்கும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பாட்டா பாடிட்டு இருந்தோம் ஃப்ளைட்ல, ஆகாயத்துல கச்சேரி, ஆகாயத்துல கச்சேரி, ரயில்ல கச்சேரி, ரயில்ல, ஐயோ சூப்பர் அனுபவங்கள். இதுக்கப்புறம் எனக்கு கச்சேரிகள் உங்களை பார்க்கலாம், அவரோட கச்சேரி இருந்தா தெரியல, அது அவரை தான் கேட்கணும் அப்படியா? ஆமா, ஒருவேளை அவரை விட நான் நல்லா பாடுறேன்ட்டு அவருக்கு ஏதாவது கொஞ்சம்
அவரை பின்பற்றிதான் நான் இன்னைக்கு இருந்தாலும் அவர் பாடினார், நாங்கள் பாடுறோம். அவர் இசைமைத்தார், நாங்கள் இசைமைக்கிறோம். அவர் பாடல் எழுதினார், நாங்கள் பாடல் எழுதுறோம். அவருக்கு முன்னாடி பாடல் ஆனா நான் கச்சேரி பண்ணா அவர் கச்சேரி பண்றாரு. கச்சேரி பண்றதுலாம் எனக்கு பின்னால தான் அவர். நீங்க தான் ஆரம்பிச்சது? நான் தான் ஆரம்பிச்சது. அவரை கெஸ்டா கூட்டு பாட பாட வைப்போம். ஆனா டைட்டில் வந்து இன்னிசை நிகழ்ச்சி இளையராஜா கங்கை அமரன் போட்டுருவோம். ரெண்டு பேர் பேனர் இருக்கும். அப்படி குரல், அதாவது சொன்ன மாதிரி அது ஒரு உங்களுக்குமே ஒரு குரல் வந்து ரொம்ப வசீகர குரல் தான். நிறைய பாடல்கள் பாடுறதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு நேரடியா இளையராஜா தான் கேட்கணும். எனக்கு இப்ப கூட சொல்றேன், இப்ப திமுருல வந்து கொப்புரான பாட்டு அவ்வளவு பிடிக்கும். அதாவது வடிவேலனுக்கு வந்து அந்த பாடல் உங்களோட குரல் கேட்கும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் கேட்கும் போது. அந்த பாடல் ரொம்ப நாள் கழிச்சு தெரியும் நாங்க வந்து அவரோட இசையில கேட்டோம். யுவன் சாரோட இசையில பாடிருப்பீங்க. ஒரு மாதிரி ஒரு ஒரு வசீகரமான ஒரு அதுக்கு தர மாட்டேங்கிறாங்களே சார். சார் நீங்க கேட்டிருக்கீங்களா? ஏன் கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேங்க. இப்ப நான் நினைச்சிருந்தா இளையராஜா விட்டு பிரிஞ்சிருந்த நேரத்துல ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர் போய் கண்ணா நான் சும்மா தான் இருக்கேன், அப்போ பாட்டு அப்பப்போ வரும்போது ஞாபகப்படுத்துக்க வர அதுக்கு தான் வந்தேன் அப்படி சொல்லி வாரத்துக்கு ஒரு தரம் ஃபோன் பண்ண அந்த தொல்லைக்காவது கூடுவான்ல, அந்த தொல்லையில் எழுதின பாட்டு ஹிட் ஆகிடும்ல, அதுக்கப்புறம் என் ரெகுலராக கூப்பிடுவாங்க. அந்த எண்ணமே கிடையாது. நமக்கு கிடைச்ச வேலை ஓகே, நான் போய் ஒருத்தட்ட வேலை கேட்கணுங்கிற சூழ்நிலைக்கு நான் அவ்வளோ இறங்கி நான் வரல, அதனால பரவாயில்லன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அதில் விட்டுரு. அதனால அந்த காலத்துல இருந்தே நல்லா பழக்கம். நல்ல பழக்கம், நல்ல பையன். மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல பாட்டு. யுவன் அவர்கள், பவதாரணி அவர்கள், கார்த்தி ராஜா சார், இவங்க உங்களுக்குமான பாண்டிங் எப்படி? அவங்களுக்கு நல்ல ஃபேமிலி சார், மொத்தமா கூடி சேர்ந்து ஒன்னா தான் இருக்கிறோம். நல்லா இருக்கும், சந்தோஷம். பாஸ்கர் ஆகட்டும், எல்லாரும் எல்லாரும் அந்த அன்பு விடாம பாசம் விடாம இன்னைக்கு வரைக்கும் ஒன்னா இருக்கோம். ஒரு விருந்தோ இதுல சேர்க்கிறவங்க ஒன்னா இருந்து சந்தோஷமா இருக்கிற குடும்பம் சொன்னா கண்ணு போடுதேன்னு பாக்குறேன் நான். என்னடா இவங்க விட்டு இப்படி இருக்காங்க அண்ணன் தம்பிக்கு, என்னடா அவன் ரெண்டு குடும்பம் மட்டும் இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கண்டுபடுமோன்னு கரில் பேசாமல் இருக்கேன். என் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க, வெங்கட் பிரபு சரி, பிரேமு சரி, எல்லாரையும் அட்ஜஸ்ட், ஃப்ரெண்ட்ஸையும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, ஃபேமிலியும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, அப்பாவும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பயப்படாங்க, ஒரு வார்த்தை நான் திட்டிட்டேன்னா அவ்வளோதான், இல்லைடா அடியா அது அப்படி நினச்சி பண்ணலடா அடியே அப்படின்னு இது பண்ணோம். பிரபு எப்போ பார்த்தா அந்த கதை கதையை பற்றி கேட்க என்கிட்ட சொல்ல, நான் படம் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லும், இந்த இது இது என்ன பண்ணலாம், இதை என்ன பண்ணலான்ற மாதிரி சிலது கேட்குறது நம்ம நமக்கு தெரிஞ்ச அறிவில் ஏதாவது சொல்லி பண்ணிக்கிறது உண்டு. இப்போ இவன் இப்போ மியூசிக் பண்ணும்போது அவனுக்கு பாட்டு எழுதி கொடுக்குறது அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி. அவர் ஒரு வாட்டி சொல்லியிருக்கார் ஒரு ஷோவில் வந்து, புன்னைங்க மன்னோட பிஜிஎம் வந்து நான் எழுதி கொடுத்துருக்கேன் எக்ஸாம்பிள் அந்த டைமில். நல்ல மாதிரி சட்டைகள் நிறைய உண்டு. ஆமாம், இப்போ அடுத்த தலைமுறையில் இருக்கிற பிள்ளைகளுமே அவங்களும் ரொம்ப நட்பு வட்டாரத்தில் இப்போ சொன்ன மாதிரி இப்போ எல்லாரும் நான் ஒன்றா இருக்கேன் சார். அனிருத்து சரி, ரஹமான தான் அதிகமாக பார்க்க முடியாது, பார்க்க முடியறதில்ல. எல்லா ரஹமான் மியூசிக் எல்லாருக்கும் முடியும், பிரபுக்கும் முடியும், பிரேமுக்கும் முடியும். இன்னைக்கு கேட்டாலும் பிரபு வந்து மனப்பாடம் பட வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா விளையாட ஜோடி தேவை. நல்ல பாட்டு சார், அருமையான பாட்டு, நிறைய பாட்டு நல்ல பாட்டு பண்ணிருக்காரு ஏஆர்மா. இதே மாதிரி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மெலடி சாங்ஸு எனக்கு வந்து நான் தேடுற வரைக்கும் அனிருத்துட்டு கிடைக்கல. அனிருத்துட்டு இந்த மெலடியாக நம்ம பாடக்கூடிய ஒரு பாடல்கள்ன்றது அங்கே வந்து கிடைக்கல. கொஞ்சம் துள்ளல் பாடல்கள், துள்ளல் பாடல்கள் அதில் பையாலா பேத்து தொக்கில் பாடாதேம்மா அப்படி வருது. அதனால எனக்கு இந்த பிற மொழிகளில் வந்து சேர்ந்து நாங்களும் தான் எழுந்தோம், அவங்க அரபு போட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், இது புதுசாக உருவாக்குற லாங்குவேஜ். நாங்கள் அரபில் இருந்த இடங்கள் அது அந்த விளையாட்டுக்கு அந்த மாதிரி புதுசாக லாங்குவேஜாவது உருவாக்கலான்ட்டு நான் கமல் அண்ணெல்லாம் சேர்ந்து உருவாக்குற மொழி தான் அந்த மொழி. அந்த படத்தில் மஸ்கத்தூரியா வாழ்க்கை நிறைவு கொடுத்துருக்கா இவ்வளோ வாழ்க்கை படம் சிவாஜி ஆக்ட் பண்ணதுல உங்க வாழ்க்கை வாழ்க்கை எங்க வாழ்க்கை படம் எடுப்பா அது சித்ரா சார் தயாரிச்ச படம் விட்டுருவோம். உங்க நீங்க வாழ்ந்த வாழ்க்கை திருப்தியா இருக்கு சார். ஒய்ஃப் இல்லாத ஒன்று தான் வருத்தம் வருத்தம். ஒய்ஃப் இல்ல இந்த சந்தோஷமான நேரங்களில் ஒய்ஃப் இருந்தான்னா இன்னும் ரொம்ப 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 சந்தோஷமா இருந்திருப்பா. அது அந்த அந்த உறவு இல்லாமல் இருந்தது. கடவுள் எதுக்காக எனக்கு இந்த தண்டனை கொடுத்தாரு அப்படிங்கிறது எனக்கு இன்னும் புரியல. எதுக்காக இப்படா இப்படா அப்படின்னு சொல்லி விட்டார். இப்போ தனியாக போயிருந்துக்கோ
என்ன அவரை கூப்பிட்டு அவளை கூப்பிட்டு அவள் போனதுக்கப்புறம் தான் பசங்களுக்கு நிறைய சுற்றி விட்டுருக்கேன். அதனால அதுக்காக தான் கூப்பிட்டுருப்பார் நினைக்கிறேன். இது பிள்ளைகளுக்கு அதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, கடவுள்கிட்ட கடவுள பக்தியிலே இருக்கக்கூடியவர். அதனால் அதை நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் இன்னும் உங்களோட மகன்களுக்கோ இல்லை நிறைய நீங்கள் இன்னும் சொசைட்டி செய்ய முடியாது சார். ஏன்னா வந்து இப்போ பிரேம்கிட்ட எவ்வளோ சொல்லி பார்த்தேன் கல்யாணம் பண்ண சொல்லி, அவன் வேணாண்டாடி போய் ஒத்துக்கு வேலை செஞ்சுட்டு அவளுக்கு புடவை வாங்கி கொடுத்துட்டு அவளை நாவை வாங்கி கொடுத்துட்டு அந்த டிசைன் வந்துருக்கு அதை கொடுங்க அவர் பிள்ளை பார்த்துக்கோ, அப்புறம் ஸ்கூலுக்கு பணம் கட்டிட்டு அவளை கொண்டு விட்டுட்டு எனக்கு வேண்டாம் எனக்கு நோ கமிட்மெண்ட்ஸ் நான் பேசாமல் இருக்கேன் எனக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் தனியாக நானும் பிரேம்ஜி தான் ஒன்றா இருக்கிறோம். நைட்டு சாப்பிட டேய் நான் தான் நைட்டு என்ன பதார்த்தம் சாப்பிட மாட்டேன் உனக்கு தெரியும். இப்போ சமையல்காரர் வந்து இன்னும் ஜாயின் பண்ணல. அதனால் கேட்டால் ரெண்டு இட்லி சொன்னேன்னா ரெண்டு இட்லி பிளைன் இட்லி, அதுக்கப்புறம் அதில் மிளகா பொடி போட்ட இட்லி, அதில் கொத்தமல்லி தூவி இப்போ பண்ண இட்லி, இப்படி ஒரு ஆழ டேய் நான் சாப்பிட போகிறது ரெண்டு இட்லிடா, இதுக்கு வந்து ஏன் இவ்வளோ பண்ண, எது பிடிக்குதோ அதை சாப்பிட அதுக்கு தானே எதுக்கு வேஸ்ட் பண்ணுற இப்படி இல்லை காசை அப்படின்னோன்னா இல்லை உனக்கு எது பிடிக்காது தெரியுது தெரியாது நான் நைட்டில் என்ன பதார்த்தம் சாப்பிடக்கூடாது அதுதான் விஷயம் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டு சரி அதில் கொண்டு வந்தேன். இப் நேற்று கூட அப்படி தான் பண்ணான் சப்பாத்தி கேட்டிருந்தேன் நைட்டு ஒரு வேறு ஃப்ளேவரில் ஒரு சப்பாத்தி இன்னொரு ஃப்ளேவர் இதே மாதிரி நாலு டைப்பாக கொண்டு வந்தோம். என்னத்தை சாப்பிட்றேன்னா அதில் பார்த்து இதில் பார்த்து இதில் பார்த்து பிச்சு சாப்பிட்டு சாப்பிடு நீயே அப்படின்ட்டு சம்பல் பண்ணோம். அவ்வளோ அன்பான பிள்ளைங்களாக இருக்கு எனக்கு அப்பாவை. ஆமாம் ரொம்ப அன்பான பிள்ளைங்க. பிரபு துபாய் போய் இருந்தேன் நேற்று தான் வந்தான் அவன் பிரேமு பிரபுக்கு போகணும் ஏன்னா இவன்ட்ட கேட்குறது கிடையாது அவன் தான் நிறைய பணக்காரன் பிரபு. அதனால ஏ என்ன எனக்கு கரெக்டாக வாங்க போகிறேன் எனக்கு ஃபோன் வாங்கிட்டு வந்திருக்கேன் வந்திருக்கான் ஒரு சாம்சங் இந்த புக் மாதிரி இருந்தேன் அது வாங்கிட்டு வந்திருக்கான். அப்புறமேலு சென்ட்டு எனக்கு தான் சென்ட்டு பிடிக்குது தெரியும் பெர்ஃப்யூம் பிடிக்கும் பெர்ஃப்யூமு ட்ரை ஃப்ரூட்ஸு அதுக்கு மேலே உனக்கு என்னென்ன இஷ்டமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு தரேன்ட்டேன் வாங்கிட்டு வந்திருக்கான். இந்த மாதிரி சந்தோஷமாக போயிட்டுருக்கேன் என்னுடைய லைஃப்பில். நான் இழந்தது ஒன்றே என் ஒய்ஃப் மட்டும் அதுக்கு ஈடியனையே கிடையாது சொல்லவே மாட்டேன். ஆனால் ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசினது. ஏன்னா வந்து சொன்ன மாதிரி வாழ்க்கை குறிப்பு மாதிரி ஆகிடுச்சு இல்லையா. இல்லை எப்பவும் போல இருக்கீங்க இப்படியே இருங்க. நிச்சயமா வெங்கட் பிரபு அண்ணா பிரேம் ஜனாவை விட ஒரு ஒரு எனர்ஜி உங்ககிட்ட இருக்கு நிச்சயமா. அதுல இருந்து தான் அவங்களுமே இப்படி சொல்லுங்க அந்த பசங்கள்ட்ட சொல்லுங்க. நான் சொல்றேன் கண்டிப்பா சொல்றேன் கண்டிப்பா ஃபோன் பண்ணி சொல்லுங்க. இப்போ போட்டு ஃபேஸ் ஃப்ரேம்ல போட்டு அப்பா கேட்ட சான்ஸே கிடையாது. நீங்க அவர்கிட்ட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. இனிமேல் யாருக்கும் பேட்டி கொடுக்காத அப்பா பேட்டியை பார்த்துட்டு அப்புறம் பேசுங்க என்னையா நீங்க எல்லாம் நடிக்கிறீங்க சொல்லுங்க. இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன் நானு ஓப்பனா பேசுறேன் அவ்வளவு சொல்ல மாட்டேன். வரட்டு விட்டுல அடிச்சிட்டு இருக்கேன் இயல்பா பேசுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம் உங்க நிகழ்ச்சியில இந்த காலகட்டத்துக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து என்ன வந்து அழைச்சதுக்காக விகடன் சார்பா நான் வந்து விகடனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நீங்கள் தெரிவிப்பதற்கு முதலால் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். வாழ்க விகடன். ஸ்மைலி ட்ரிப்ஸ் கோடை காலத்தில் ஜாலியாக சுற்றுலா இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் உங்கள் பயணத்தை உடனே திட்டமிடுங்கள். இஎம்ஐ வசதி உண்டு.